பாரம்பரிய மாண்புகளுடனும் நவீன சிந்தனைகளுடனும் புதிய இந்தியா உருவெடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை பஞ்ச்மகால் மாவட்டத்திற்குட்பட்ட பவகத் மலையில் புனரமைக்கப்பட்ட ஸ்ரீ காளிகா மாதா கோவிலை திறந்து வைத்தார். பின்னர் கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் அங்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டிலும் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் 100 ஆண்டுகளுக்கு பிறகு பவகத் மலையில் மீண்டும் பூஜை நடத்தப்படுவதாக கூறினார். பல நூற்றாண்டு கால மாற்றங்களுக்கு பிறகும் ஆன்மீகத்தில் நாம் வைத்துள்ள நம்பிக்கை தொடர்ந்து நீடிப்பதை இது காட்டுவதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து மக்கள் பணியாற்ற இறையருள்தான் ஆசி வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து நாட்டின் அனைத்து தாய்மார்கள் சகோதரிகளின் நன்மைக்காக தாம் தொடர்ந்து பணியாற்ற உள்ளதாக அவர் கூறினார். आज सदियों बाद महाकाली का ये मंदिर अपने विशाल स्वरूप में हमारे सामने हमारे मस्तक को भी ऊंचा कर देता है। आज सदियों बाद पावागढ़ मंदिर में एक बार फिर शिखर पर ध्वज फहरा रहा है। ये शिखर ध्वज केवल हमारी आस्था और आध्यात्म का ही प्रतीक नहीं है, ये शिखर ध्वज इस बात का भी प्रतीक है कि सदियां बदलती हैं, युग बदलते हैं, लेकिन आस्था का शिखर शाश्वत रहता है। अयोध्या में आकर आपने देखा होगा भव्य राम मंदिर आकार ले रहा है, काशी में विश्वनाथ धाम हो या फिर मेरे केदार बाबा का धाम हो, आज भारत के आध्यात्मिक और सांस्कृतिक गौरव पुनर्स्थापित हो रहे हैं। आज नया भारत अपनी आधुनिक आकांक्षाओं के साथ साथ अपनी प्राचीन धरोहर को भी, अपनी प्राचीन पहचान को भी उसी उमंग और उत्साह के साथ जी रहा है। हर भारतीय उस पर गर्व कर रहा है। जय भारत माता की, 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 भारत माता की, जननी जन्मभूमिश्च स्वर्गादपि गरीयसी। जननी अने जन्मभूमि स्वर्ग थी पण महान छे, परंतु आपना जीवा सुपुत्र पामीने जन्मदात्री माता हीराबा अने जन्मभूमि भारत माता स्वयं ने गौरवान्वित अनुभवी रहा छे। गुजरात नी धरती पर खूब खूब स्वागत। இதனைத் தொடர்ந்து வதோதராவில் நடைபெற்று வரும் குஜராத் கௌரவ் திட்ட விழாவில் பங்கேற்றுள்ள பிரதமர் சுமார் 16,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில்வே திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார்.